இந்த சைடு அதாவது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு கண்டக்டர் வச்சுக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கண்டக்டர் வச்சுக்குவோம் இது ரெண்டையும் ஒட்டிட்டா நம்ம கரண்ட் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும் இல்லையா எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படி பாஸ் ஆகி போயிரும் இதை ஒட்டாமல் வச்சிருந்தா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அதிக நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் அகும்லேட் ஆகும் அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆகும் இந்த பாசிட்டிவ் சார்ஜோட இன்ஃப்ளூன்ஸ்னால இன்டியூஸ் ஆக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு என்ன ஆகும் ஒரு சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கெபாசிட்டர் கெப்பாசிட்டினாவே டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு கையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிருக்கணும் கண்டிப்பாக என்ன கூடாது ரெண்டு கையும் டச் ஆகாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கெப்பாசிட்டன்ஸ் ஏ கெப்பாசிட்டர் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டூ கண்டக்டர் செப்பரேட்டட் பை எ இன்சுலேட்டிங் மீடியம் இப்போ இன்சுலேட்டிங் மீடியம் நான் கையை தள்ளி வைக்கும் போது ஏர்ங்கிறது இன்சுலேட்டிங் மீடியம் இருக்கு ரைட் தட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலெக்ட்ரிக் எனர்ஜி இது வந்து எலெக்ட்ரிக் சார்ஜையும் எலெக்ட்ரிக் எனர்ஜியும் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் ஸ்டோர் பண்ற ஒரு டிவைஸ் கெப்பாசிட்டி ஜெனரல் கன்சிஸ்டிங் ஆஃப் டூ கண்டக்டர் ஆஃப் எனி சைஸ் ஷேப் கேரிங் எ டிஃபரெண்ட் பொட்டன்ஷியல் அண்ட் சார்ஜ் இதுக்கு சைஸும் ஷேப்போ வந்து எந்த சைஸா வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த ஷேப்பா வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிளேஸ்ட் க்ளோஸ்ட் டுகெதர் in some definite position relative to one another இதுரெண்டும் பககத்தில் பககத்தில் இருக்கண்டும் குறதுத்தான் ரம்பக்குறி பாண்ட விஷயம் the pictorial representation of a fixed capacitor fixed capacitor நான் 2 இந்த பாருங்க ரெண்டு பிளேட் போட்டுருக்குமா இந்த சைடு ஒரு கனெக்ஷன் இந்த சைடு ஒரு கனெக்ஷன் அதாவது கையா வச்சிருக்க மாதிரி ரெண்டு சைடு ஒரு கனெக்ஷன் இது பேர் ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டர் இதுவே இந்த மாதிரி அம்புக்குறி மாதிரி போட்டுருந்தா வேரியபிள் கெப்பாசிட்டர் இது எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பிக்சிடு வேரியபிள் வேரியபுல் கேபாசிட்டும் அதிகமாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ்ல அதிக அமௌண்ட் ஆஃப் பிக்சிடு யூஸ் பண்ணுவோம் வேரியபிள் கெப்பாசிட்டி எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோஸ் ரேடியோஸ்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஞாபகம் தெரியுமா இப்படி திருகுனா டக் டக் டக்னு சத்தம் கேட்குற மாதிரி நாப் இருக்கும் தெரியுமா கார்ஸில் கார்ஸ்ல யூஸ் பண்ற ரேடியோ ஆறு நம்ம அந்த பழைய ரேடியோ எல்லாம் ஒரு நாப் இருக்கும் அப்படி ரொட்டேட் பண்ற மாதிரி என்ன இருக்கும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்கும் இது வந்து ஏன் அங்க வந்து வேரியபிள் கெபாசிட்டி யூஸ் பண்றோம்னா ஆர்சி சர்க்கியூட்ல அதாவது கப்பிள்டு கப்புள்டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆர்சி கப்பிள்டு ஆசலேட்டர் அந்த பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவோம் பட் இந்த வேரியபிள் கெப்பாசிட்டி அந்த நாப் ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும் ரைட் இதுதான் அந்த கெப்பாசிட்டரோட டிஃபரன்ஸ் ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டர் வேரியபிள் கெப்பாசிட்டர் இந்த மாதிரி ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாவே கியூ இஸ் ஈக்குவல் டு சிவி கியூங்கிறது கொஸ்டின் ஏதாவது பேஸ் பண்ணியிருக்கோம் சிவி சிவிங்கிறது கரிக்குலம் விட்டே சும்மா அந்த மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு எப்பவுமே மறக்காமல் இருக்கிறதுக்காண்டி கியூ இஸ் ஈக்குவல் சிவி இப்போ இந்த சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் இது மூணு சொல்லுது

சார்ஜ் நம்ம கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ண போறோம் ஒரே ஒரு சைடு சார்ஜ் கொடுக்க போறோம் அந்த ஒரே ஒரு சைடு சார்ஜ் இருக்கிறத வச்சு மட்டும் கெப்பாசிட்டி ஆஃப் கெப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் ஏன்னா என்ன சொல்றோம் இஸ் டிஃபைனஸ் கெப்பாசிட்டி ஆஃப் கெப்பாசிட்டி இஸ் டிஃபைனஸ் சார்ஜ் ரெக்வயர்ட் டு சப்ளை எய்தர் கண்டக்டர் ஒரே ஒரு கண்டக்டர் ஆஃப் கெப்பாசிட்டிருக்கு அதனால ஸோ டு இன்க்ரீஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பிட்வீன் தம் இது இதனால இது கொடுக்கறதுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெண்டு கடையில் நம்மளால என்ன பண்ண முடியுது இன்க்ரீஸ் பண்ண முடியுது பை யூனிட் அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பண்ண முடியும் அதான் கெப்பாசிட்டன்ஸ் கிவன் கெப்பாசிட்டர் கான்ஸ்டன்ட் அண்ட் டிபெண்டிங் கிவன் கெப்பாசிட்டர் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும் இப்போ டூ தான் இருக்கும் அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஜியாமெட்ரிக் ஃபேக்டர் ஷேப் சைஸ் அண்ட் ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் டூ கண்டக்டர் அண்ட் நேச்சர் ஆஃப் த மீடியம் பிட்வீன் த கண்டக்டர் யூனிட் ஆஃப் த

என்ன பண்ணிருக்காங்க டிஃபைன் பண்ணிருக்கோம் ஒன் ஃபேரட் இஸ் ஒன் ஃபேரட் இஸ் இஃப் ஒன் கூடம் ஆஃப் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் கண்டக்டர் டு அனதர் கண்டக்டர் பை அப்ளை இந்த பொடன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒன் வோல்ட் இது ரெண்டு கடையில் ஒன் வோல்ட் பொடன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒன் கூடம் ஆஃப் சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஒன் ஃபேரட் அப்படின்னு சொல்றது தேங்க்யூ